சுத்தம்னா என்னன்னா பாவம் செஞ்சும் பாவம் இருந்தும் தான் பாவி என்கிற மனநிலையே இல்லை. இப்ப சொல்ற எழுதி வச்சுக்காங்க, நீங்க பாவியா இருந்தாலும் பாவியே என்கிற மனநிலை இல்லாமல் இருக்கிறான் பாருங்க சினிமா நடிகன். அவன் 80 வயசு வரை வாழ்ற காரணம் இதுதான், ஏன்னா தன் பாவி என்கிற உணர்வு அவனுக்கு கிடையாது. இன்றைக்கு நியாயப்பிரமாணம் எதற்காய் கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம் வந்த பிறகு நிலைமை எப்படி மோசமாச்சு, திரும்ப நியாயப்பிரமாணம் எப்படி முடிஞ்சிச்சு, அதை மட்டும் இன்றைக்கி பேச விரும்புகிறேன். லா அண்ட் சின், சின் ஓவர் கம், சின் அண்ட் கிராஸ், கிராஸ் ஓவர் கம் பண்ணது, அடுத்து கிராஸ் அண்ட் லா, இந்த மூணு மட்டும் பேசுகிறேன். லா அண்ட் சின், பிரமாணமும் பாவமும், பாவம் ஜெயிச்சிருச்சு, பாவமும் சிலுவையும், சிலுவை ஜெயிக்குது, இப்போ சிலுவையும் பிரமாணமும், மொத்தம் மூணு பேர் இருக்கிறாங்க, என்னென்ன சொல்லுங்கள், பிரமாணம் பாவம் சிலுவை, மொதல் ஃபைட்டு யாருக்கு யாருக்கும், பாவத்துக்கும் பிரமாணத்துக்கும், பிரமாணத்தை ஒரே போடு போட்டு பாவம் ஜெயிச்சிருச்சு, அடுத்த ஃபைட்டு பாவத்துக்கும் சிலுவைக்கும் ஏ கிரேட்டில் ஜெயிச்சிட்டார் இவர், ஜெயிச்சோன்னே சிலுவை ஒரே போடு பாவத்தை என்ன செஞ்சிருச்சு போட்டுருச்சு, இப்போ அடுத்து சிலுவைக்கும் பிரமாணத்துக்கும் ஒரு ஃபைட் இருக்குது, அது சிம்பிளான ஃபைட்டு, நீ ஏற்கனவே தோத்துட்டு அதனால் நீங்கள் வர்றதுக்கு ஒன்று வேணும் வேணாம்ப்பா, உனக்கே நான் தான் வந்து என்ன செஞ்சுருக்கிறேன், ஹெல்ப் பண்ணியிருக்கேன். வாசிப்போம் பிரமாணம் நல்லா கவனிங்க, முதல் முதலாக மனிதன் பாவம் செய்த பிறகு நீ சாகவே சாவாயின்னு கர்த்தர் சொன்னார், ஆனால் 930 வருஷம் வாழ்ந்தாவே, 930 வருஷம் கழிச்சு தான் மனுஷன் சாகுறான். இந்த பாவ பிரமாணம் அவனை காலி பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துச்சு, இவனை கொள்றதுக்கு, ஏன்னா இவன் மனதின் பிரமாணம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அவன் தான் செஞ்சது பாவம்னே அவனுக்கு தெரியல, நான் நல்லவனேன், நாங்கள் நல்லவன்தான், நான் நல்லவன், அது உள்ளே வந்து எப்படியாச்சும் கொள்ளலான்னு பார்க்குது, நான் நல்லவேன் சார், நான் நல்லவேங்கிற மனநிலை இருக்கும்போது அவன் என்ன செய்கிறான், மனதின் பிரமாணத்தை உடைச்சி தான் பாவ பிரமாணம் உங்களை காலி பண்ணணும். ஆனால் மனது கான்சியஸு அவனுக்கு சுத்தமாக இருந்துச்சு. சுத்தம்னா என்னன்னா பாவம் செஞ்சும் பாவம் இருந்தும் தான் பாவி என்கிற மனநிலையே இல்லை. இப்ப சொல்ற எழுதி வச்சுக்காங்க, நீங்க பாவியா இருந்தாலும் பாவியே என்கிற மனநிலை இல்லாமல் இருக்கிறான் பாருங்க சினிமா நடிகன். அவன் 80 வயசு வரை வாழ்ற காரணம் இதுதான், ஏன்னா தன் பாவி என்கிற உணர்வு அவனுக்கு கிடையாது. இப்பதான் நான் பேச என்ன சொல்ல வரேன்னா, மனசோட கான்சியஸ் ரொம்ப சுத்தமா இருந்ததுனால பிரமாணம் வராத வரைக்கும் எல்லாருமே 900 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்தாங்க, தாங்கள் பாவி என்கிற உணர்வு இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் அவன் பாவி தான், அவன் சாகத்தான் போகிறான், ஆனால் லேட் ஆகுது. என்ன சொல்கிறான்னா, ஒருத்தன் வந்து அவன் பேர் என்ன, லாமேக்கா, லாமேக்குன்றவன் என்ன செஞ்சிட்டான், ஒருத்தனை கொலை செஞ்சிட்டான், உன் அவனை கூப்பிட்டு சொல்கிறான், ஏன் என்னப்பா இவனை கொண்டுட்ட, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னா சொல்கிறான், காயினுக்கே 7 பலியா, காயின் ஆபேல கொண்டான்ல, கொன்ன உடனே அவன் கர்த்தர் சொல்லிட்டா நீ சபிக்கப்பட்டவன்டான, அவன் அழுகிறான், அழுது ஆண்டவரே எனக்கு இந்த சாப்பிடுங்கன்னு, காயினை கொல்றவனே அவர் இறக்கப்பட்டார், ஏன்னா இப்போ லவ் ஸோனில் இருக்கான் மக்கள், கிரே ஸோனுக்கு இன்னும் வரல, உடனே இவனை கொல்ற எவன் மீது 7 பலி உண்டாகும், சரி போய் பொழைச்சி வாழ்ந்துக்க அப்படின்ட்டு. உடனே இவன் ஒரு மர்டர் பண்ணிவிட்டு இவன் சொல்கிறான், காயினுக்கு 7 பலினா என்னை கொண்டவனுக்கு 77 பலிடா, ஏன்னா காயினை சும்மா இருக்கிறவனை கொண்டான், நான் எனக்கு காயமுண்டாக ஒருவனை கொன்றேன். வாசிமா அந்த வசனத்தை, லாமேக்கின் மனைவிகளே, லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாலே சில்லாலே நான் சொல்வதை கேளுங்கள், லாமேக்கின் மனைவிகளே என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள், எனக்கு காயம் உண்டாக, முக்கியமான வார்த்தை, காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்பு உண்டாக, எனக்கு தழும்பு உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன், நான் சும்மா கொல்லலப்பா, என்னோட அடிச்சான், காயம் பட்டேன், அதனால கொன்னேன், ஆனா காயின் நல்லவனை கொண்டான், அவனுக்கே 7 பலினா, என்னை அடித்தவனை கொன்னேன், எனக்கு 77 பலின்றான். இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க சார், இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தவனை மனுஷனாக மாற்றுறது எப்படி,
அப்பதான் பிரமாணத்தை தேவன் கொடுக்கிறார். நீ நல்லவன்னு உன்னை நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் நீ நல்லவன் இல்லை என்பதை முதலாவது அவனுக்கு காட்டணும். அதுக்கு பிறகு உன்னை காப்பாற்றுவதற்கு இரட்சகர் தேவை என்பதை ரெண்டாவது அவனுக்கு சொல்லணும். எதுக்கு சார் இவ்வளவு செய்யணும்? அவன் தான் நல்லவனா நினைச்சுக்கிட்டு இருக்கானே. நீங்கள் சிலுவைக்கு வந்து ரத்தத்தை சிந்தி அதுக்கப்புறம் நல்லவேன்னு இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கிறோம். அது அன்னைக்கே சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான்ல, அப்படி விட்டுற வேண்டியதானே, நேராக பரலோகத்துக்கு கொஞ்சம் வந்துடுவானே. அவன் பாவத்தை உணராவிட்டாலும் அவன் பாவியாய்த்தான் இருந்தான். இந்த பிரமாணம் வந்த உடனே அவனுக்குள்ளே இருக்க பாவம் வெளியே வந்துச்சு. தான் செய்தது பாவம் என்பதை உணர ஆரம்பித்தான்.